இது விஷயமா பேச எம்எல்ஏ இப்ப வரேன்னு சொல்லிருக்காரு. நாம தான் அரசியல்வாடியே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோமே, அவர் ஏன் இங்க வரங்கிறாரு? அவர் வரமாட்டான் தான் சொன்னாரு. மத்த விஷயம்னா நாம பேசி தீத்துக்கலாம். இது கரண்ட் சமாச்சாரம் இல்ல, கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும். அதுக்காக ஏங்கிள் எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க? சரி சரி, எம்எல்ஏ வந்துட்டாரு, அவரை கெஞ்சி கூத்தாடி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையானு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. அட என்னப்பா, லாரில என்ன வருது? சோலார் சிஸ்டம் அங்கிள். சோலார் சிஸ்டம்னா? நம்ம ஊரு சுடுகாட்டுல கரண்ட் இல்லாம லைட் எரியல, அந்த மாதிரி புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருட்டில் இருக்க கூடாததுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் பணம்? பணம் இல்ல ரஹீம், இலவசம் தான். ஓ, இலவசமா? இதை ஏன் இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அரசியல்வாதிங்க கொடுக்கற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். ரஹீம், உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு. ஊருக்கு கிடைக்கிறது ஏன் கிடைக்கிற? ரஹீமுக்கு தேவையில்லைன்னா இந்த ஊர்ல வேற யாருக்கும் தேவையில்லை. வெளிச்சம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள வந்து எங்க மனசையெல்லாம் இருட்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு இலவசமா சோலார் சிஸ்டம் கொடுக்குற நீங்க, நாளைக்கு எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்க மனசையெல்லாம் கெடுத்துருவீங்க. இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை. அப்படின்னா ஊர் உலகத்துல வாங்குறவங்க பிச்சைக்காரங்க அர்த்தமா? அது அவங்கள தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லங்கள், அது நம்மளோட உரிமை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு கொடுக்குற வெகுமதி, அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லணும். இல்ல பிரேம், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜனங்களை பலிகடா வாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க பொறுப்படுங்க. ஏன் பேச மாட்டீங்க? என் மூக்க உடச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வர சொன்னீங்களா? 30 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை மேலிடத்துல பார்த்து 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. கடமையை செய்யறதுக்கு 2 லட்சம் லஞ்சம். ஓ சாரி சாரி, உங்க பாசியில இலவசம், அது உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அரசியல் அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அரசியல் கேவலம் இல்லைங்க, தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாம் பழி வாங்கிட்டீங்கல்ல, என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன். 1 மாசம் இல்ல, 3 மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது. என் தொகுதியில என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். நாளைக்கு இப்படி இருட்டிலே இருக்குது. என்னைக்கு தான் இந்த ஊருக்கு விடுவி காலம் வரும்? ரஹீம் தம்பி போயிருக்கல, எப்படியும் நல்லபடியா முடிச்சிருவாரு. கரண்ட் வந்துடும். டிரான்ஸ்ஃபார்மரை எரிச்சது எம்எல்ஏ குண்டலை கேசி தாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பதவியை விட்டே தூக்குனியப்பா. நீ ஒருத்தம் போதும் பா இந்த வெள்ளைக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எந்த அரசியல்வாதியும் வரமாட்டான். ஆமா, இந்த தொகுதிக்கே தண்ணி காமிச்சிட்டு இருந்தான் குண்டல கேசி. அவனுக்கே தண்ணி காமிச்சு நீங்க பெரிய மூலக்காரன் நிரூபிச்சிங்க தம்பி. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, எல்லாம் இந்த வெள்ளையோட ராசி தாங்கய்யா.
டேய், ரொம்ப யோசிக்காதடா, மூளை வெடிச்சிட போகுது. உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே எம்எல்ஏவை தூக்கி ஜெயிலில் போட்டானே, பயங்கரமான கிரிமினலாக இருப்பான் போல இருக்கடா. சே, என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்கு. பிளானிங்ஸ் எல்லாம் அப்படி தான் நடக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு வந்து முழுசா இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. தெல்வாக்கில் உங்கள் அப்பாவோட மேலே போயிட்டான். எப்படி போனான்? அந்த மாதிரி பிளான் பண்ணணும். வீட்டில் ஏதாவது சரக்கு வச்சிருக்கியா? டேய், அவனுக்கு பயந்து சரக்கே அடிக்க மாட்டேன்னு. இல்லை மாப்பிள, இன்னைக்கு சரக்கு அடிக்கலன்னு வை, என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு சரக்கு அடிக்கிறேன், இங்கேயே தங்குறேன். சீக்கிரம் போடா. என்னடா ஒரே மூஞ்சி இப்படி உறிஞ்சிட்ட? என்ன ரஹீம் மேல அவ்வளவு டென்ஷனா? இல்லடா மச்சி, ஊரில் இருக்கிற எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சவன். எங்கே தீபா மனசில் இடம் பிடிச்சிருவாங்கிற பயம் ரொம்பவே இருக்கு மச்சி. என்னடா சொல்கிற? அப்படி ஏதாவது நடந்துட்டா நான் செல்லா காசாயிடும் மச்சி. நீ மட்டும் இல்லை, நானும் தான். அப்படி எதுவும் நடக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் மனசு வைக்கணும். புரியலையே. தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏ, என்ன மச்சி சொல்கிற? இல்லை 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 இல்லை, தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். முதல்ல சொன்னியே அதான்டா கரெக்ட். அவனுக்கு சரியான ஆளு நீதான் மச்சி, நீதான். நீதான் அவனை தோக்கடிக்க தோக்க வெப்ப. எனக்கு தெரியும் மச்சி, அதை நான் பாத்துக்கிறேன் போவன். நீ தீபா பத்திரமா பாத்துக்க. என்ன, காலேஜ் போற சந்தோஷத்துல முகம் கலக்கட்டுது? காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. ஏன்? இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போறேன். வணக்கம் சார். ஸ்டீபன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, பாப்பா தான் சார். அம்மா, என்னடா அண்ணன் லெட்டர் போட்டுருக்குமா? அண்ணன் லெட்டர் போட்டிருக்கா? ஆமாமா, அண்ணன் ஊர்ல இருந்து வரப்போறான். என்ன சொல்ற? காதர் இந்த வீட்டுல இல்லாம என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அல்லாஹ் அவனுக்கு புத்திமதி சொல்லி இங்க அனுப்பியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. நல்லாதாமா இருக்கும். அண்ணனை இனிமேலாவது நல்லா பாத்துக்கணுமா? எப்ப வரானா? வரேன்னு எழுதிருக்குமா, ஆனா கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் வரணும்னு நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும் சரியாமா?